Hello friends, Assalamualaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஹெல்த்தியான ஈவினிங் டைம்ல எல்லாரும் சாப்பிடணும்னு தோணக்கூடிய சுண்டல் ரெசிபி எப்படி ஈஸியா வெறும் 10 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியா செய்யலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சுண்டல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன். 2 ஆனியன், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, லெமன், புதினா, மல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். 2 சின்ன பட்டை கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் தான் தேவை. இப்ப எப்படி சுண்டல் செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நேத்து நைட்டே 150 கிராம் அளவு சுண்டல், அதாவது வெள்ளை பட்டாணி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். இப்போ அதில் உள்ள தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். சுண்டல் இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா குக்கர் விசில் வரும்போது வெளியில் தண்ணி பொங்கி வராமல் இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ குக்கரை மூடி 2 விசிலுக்கு வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி சுண்டலை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ அதே மாதிரி குக்கர்லேயே சுண்டலுக்கு தாளிச்சு விடணும். பாருங்க, சுண்டல் நமக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சுண்டல் தாளிக்க தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருந்த பட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்ப கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா செவக்கணும். இப்ப இது கூட புதினா அண்ட் கொஞ்சமா மல்லிய சேர்த்துக்கிறேன். புதினா மல்லி நான் கொஞ்சம் அதிகமாவே தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப 2 சின்ன தக்காளிய பொடியா கட் பண்ணி வச்சிருந்திருக்கேன். இப்போ அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருந்தேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரம் ரொம்ப கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இந்த டைம்ல பச்சை மிளகாயை சேர்த்தா அதிக காரம் இறங்காது அண்ட் இதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சுண்டலை வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதுக்குன்னு தனியாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சுண்டல் வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ சுண்டலை இது கூட சேர்த்துடலாம். சுண்டல் சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 லெமனை எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி விட்டு 1-3 விசிலுக்கு வச்சிடலாம்.
இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுண்டல் எப்படி இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தறலாம். வாவ், சுண்டல் சூப்பரா வெந்து வந்திருக்கு. பார்க்கவே ரொம்பவும் கலர்ஃபுல்லா இருக்கு. சுண்டல் ரொம்ப குழஞ்சு போகாம கரெக்டான லெவலுக்கு தான் இருக்கு. இப்போ இத வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். இப்ப இதுல மல்லி தலைய சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியனை குட்டியா சாப் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் இப்ப இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இதுல ஒரு பச்சை மிளகாய பொடிய கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சுண்டல் இப்போ பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூட துருவின மாங்காய் கேரட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பட் நான் இன்னைக்கு இதுல ஆட் பண்ணல. இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.